குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஆர் யூ ஓகே பேபி. இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு படத்துல வந்து வசனமா பேசியிருப்பாரு. அந்த வசனத்தை தான் இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு டைட்டிலா வச்சு படம் எடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த எல்லா படத்துக்கும் ஒரு நல்ல தமிழ் தலைப்பு வச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த தலைப்புக்கும் இந்த கதைக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா, அல்லது இந்த படத்துக்கு வந்து தமிழ் டைட்டில் அவங்க வச்சிருந்திருக்கலாமா இல்லையா, படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத திரை விமர்சனத்தில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்களே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்கிட்டே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். ஆர் யூ ஓகே பேபி, இது வந்து படத்தோட டைட்டில். இந்த படத்தோட கேஸ்டர் குரு அபிராமி, சமுத்திரகனி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எங்க ஆரம்பிக்கிறது கேட்டீங்கன்னா கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான தம்பதி, சமுத்திரகனி அபிராமி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய, ஒரு பாப்பா இருக்கு, பாப்பா வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது அந்த ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தவங்க பணம் கேட்கறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்கறாங்க. இவங்களும் பணம் போடுறாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆயிருக்குன்னா அந்த குழந்தை வந்து இவங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சென்னையில வந்து, தமிழ்நாட்டுல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இவங்க கடத்திட்டு போற குழந்தைய, ஒரு லேடி என்னன்னா வந்து இந்த ஒரு ரூரல் ஏரியா, அதாவது குப்பத்து ஏரியாவில் வாழக்கூடிய ஒரு லேடி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட லிவிங் டுகெதர்ல இருந்து அஞ்சு தடவை அபாசனாயி ஆறாவது தான் இது கலைக்க முடியாம போயிருது. அதனால அந்த குழந்தைய பெத்து பெத்தோடனே வினோதினி வாங்கி பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. லீகலாக தான் எல்லாமே நடந்திருக்கு. அக்ரிமெண்ட்ல கூட இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணோட அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி எனக்கு என் பொண்ணு வேணும், என் பேபி வேணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தனால கேஸ் நடக்குது. உண்மையிலேயே அந்த பேபி வந்து யாருக்கிட்ட போச்சு, சமுத்திரகனிகிட்ட போச்சா இல்லை இந்த சொந்த அம்மா கிட்டே வந்துச்சா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றது தான். அப்புறம் அந்த பிரச்சனை என்னாச்சு, அவங்க கடத்தினதா சொன்ன பிரச்சனை என்னாச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட ஆர் யூ ஓகே பேபி படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய பின்னணி இசை வந்து படத்திற்கு கூடுதல் பலம். அவருடைய பின்னணி இசை தான் கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகுது. அப்புறம் சொல்லாததும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்ல வர்றவங்க மாதிரி தான் இவங்க வராங்க, லட்சுமி ராமகிருஷ்ணன். அந்த ப்ரோக்ராம் பெரிய அளவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இல்லை. ப்ரோக்ராமுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும், திரைக்கதையே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்குதுன்னு நம்மளே கெஸ் பண்ணிடலாம். படம் பார்க்குற ஆடியன்ஸ் ஆகி நம்மளே கெஸ் பண்ணிடலாம். ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையில ஃபர்ஸ்ட் ஹாஃபும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு, செகண்ட் ஹாஃபும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு, கிளைமேக்ஸ் மட்டும் ஓகேவா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த ஆர் யூ ஓகே பேபி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இல்லை, சுமாரா தான் இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.